ஹலோ விவோஸ், இன்னைக்கு வந்து இயல் 7 பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிற அந்த இயல்ல இருக்க கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா படை வேலம் சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன் வந்து பேஜ் நம்பர் 144 இருக்கும், ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் பாருங்க, சிங்கம் டேசில் வாழும்னு இருக்கா, முளைன்னு இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஈல இருக்கு பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஸ்னு இருக்கா, அதுக்கு ஆன்சர் வந்து அச்சம், ஆப்ஷன் ஆவணால இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ், வெம்மை கூட்டல் கறி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ், என்று கூட்டல் இருள். அடுத்து பாருங்க, போல் கூட்டல் உடன்றன என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ், போலுன்றனன்னு சொல்லி ஆப்ஷன் ஈல இருக்கும், ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம குருவினா பாக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் எவ்வாறு நடுங்கினார்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, அதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 145 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 145 எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. அதுல மேல பாத்தீங்கன்னா பாடல் பொருள் இருக்குமா, அதுல பாருங்க தமதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து நடுங்கினர்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் குருவினா உன்னோட ஆன்சர் இருந்து பாருங்க. தமதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி நடிங்கினு சொல்லி முடியும், அது வரைக்கும் குருவினா உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சு ஓடினர் இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 145 தான் இருக்கு. சோ பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. அதுல மேல பாத்தீங்கன்னா பாடலின் பொருள் இருக்கும், அதுல பாருங்க கலிங்க வீரர்கள் சொல்லி இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க பாத்தீங்கன்னா அஞ்சினர்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் குருவினா ரெண்டாவது ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கலிங்க வீரர்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க எண்ணி அஞ்சினர் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் குருவினா ரெண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா சோழனின் யானை படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவைன்னு இருக்கு பாருங்க, இதோட ஆன்சர் 145 தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 145 எடுத்தாச்சு. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேரா பாருங்க, சோழ மன்னனின் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இதுல இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஓடி பிழைத்தனன்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் சோழ மன்னனு சொல்லி ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து ஓடி பிழைத்தனன்னு சொல்லி முடியும், அது வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம 3 க்வெஸ்சன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல சிறுவினா பாருங்க, சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரிணியை கூறுவன யாவன் இருக்கு வருங்க, இதோட ஆன்சர் 145 தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 145 எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சுன்னா இங்க பாடலின் பொருள் இருக்கா, சோ இந்த எல்லாமே எழுதணும், அதுதான் இந்த குருவி சிறுவினாவோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சோழ படையின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து கீழே பாருங்க ஓடி பிழைத்தனன்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேராகிராஃபும் எழுதணும் இந்த கொஸ்டினுக்கு. சோ இவ்வளவுதான் இந்த லெசன்ல இருக்க கொஸ்டின். இப்ப அடுத்த லெசன் பாத்தீங்கன்னா விடுதலை திருநாள்னு சொல்லி இருக்கு பாருங்க, இந்த லெசன்ல இருக்க கொஸ்டின் ஆன்சர் பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து 149 இருக்கும், எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்ததுன்னு இருக்கா, தரிசனம், ஆப்ஷன் ஆவணால இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வது சிறந்த வாழ்வு, வையம், ஆப்ஷன் ஆள் இருக்கு பாருங்க, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சீவன் இல்லாமல் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது டேஸ், சீவன் கூட்டல் இல்லாமல், ஆப்ஷன் ஈல இருக்கும். விலங்கொடித்து என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது டேஸ், விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ், காட்டை எரித்து, ஆப்ஷன் ஆவண்ணால் இருக்கும். இதம் கூட்டல் தரும் என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ், இதம் தரும், ஆப்ஷன் ஆள் இருக்கு பாருங்க, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிறுவினால ஃபர்ஸ்ட் பாருங்க, பகத்சிங் கண்ட கனவு யாதுன்னு இருக்கா, இதுல ஆன்சர் கிட்ட எழுதி வச்சிருக்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் விடியலே பகத்சிங் கண்ட கனவாகும், இந்தியாவின் விடியலே பகத்சிங் கண்ட கனவாகும். சோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பாக்கலாம். இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் இருக்கா, இதோட ஆன்சர் பாருங்கன்னா பேஜ் நம்பர் 148 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்தாச்சு. அதுல மேல பாத்தீங்கன்னா பாடலின் பொருள்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து இப்ப வந்து நம்ம பார்க்க போது குருவினா 2. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாடலின் பொருள் இருக்கு, அதுல பாருங்க 300 ஆண்டுகள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து இங்க பாருங்க கூறும் அப்படின்னு சொல்லி முடியுதா, கூறி. இப்ப இது எப்படி எழுதணும்னா, 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி அப்படின்னு எழுதிட்டு என மீரா கூறுகிறார்னு எழுதிக்கோங்க. இந்த முடிந்தது என்பதெல்லாம் அழிச்சிட்டு இருண்ட ஆட்சி என மீரா கூறுகிறார்னு சொல்லி எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். அகைன் ஒன் டைம் சொல்றேன், 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி என மீரா குறிப்பிடுகிறார், சரிங்களா.
அவ்வளவுதான், இது வரைக்கும் எழுதினா போதும். இதுதான் குருவினா, ரெண்டாவது ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பார்க்க போகுது சிறுவினா இந்திய தாய் எவ்வாறு காட்சி அளிக்கிறான்னு சொல்லியிருக்கான். இது வந்து பேஜ் நம்பர் 148ல தான் இருக்கு. ஸோ 145 எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சுன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அடிமையாயின்னு சொல்லி ஒரு பேராஃப் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து காட்சியை அழிக்கிறார்னு எழுதிக்கோங்க. அழித்த நாள் இன்றுன்னு சொல்லியிருக்கா, அதை அழிச்சுக்கோங்க. அதை அழிச்சுட்டு அழிக்கிறார்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினா ஒன்னோட ஆன்சர். அடிமையாயின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து காட்சியை அழிக்கிறார்னு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் சிறுவினா ஒன்னோட ஆன்சர். ஓகே, இந்த லெசன் எவ்வளவுதான் க்வெஸ்சன். ஓகே, அடுத்த லெசன் பாத்தீங்கன்னா பாரத ரத்னா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இருக்கா, அவரை பத்தி அந்த லெசன் இருக்க புக் பா க்வெஸ்சன் பாக்கலாம். ஓகே, புக் பா க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா 154ல இருக்கும், எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார்னு இருக்கா. ஆப்ஷன் ஆவனா பாருங்க, கும்பகோணம்னு இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஷ்னு இருக்கா, அது எதுக்காகனா குடும்ப வறுமை. ஆப்ஷன் ஈல இருக்கு பாருங்க, குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத ரத்னா, சரிங்களா. ஆப்ஷன் ஆவணால இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ் மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் டேஷ் மதிய உணவு திட்டம், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஆல் இருக்கும். அடுத்து பாருங்க குருவினால ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் பாருங்க, எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்னன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 151 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 151 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151 எடுத்தாச்சு. அதுல மேல பாருங்க, புரட்சி நடிகர்னு சொல்லி ஒரு கெட்டிங் இருக்கு, அதுக்கு கீழே பாருங்க வறுமைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து சேர்ந்தனர்னு சொல்லி முடியுதா. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. வறுமைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி சேர்ந்தனர்னு சொல்லி முடியும், அது வரைக்கும் குருவினா ஒன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் பார்க்கலாம். ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவைன்னு இருக்கு பாருங்க. இதோட ஆன்சரும் பேஜ் நம்பர் 151 தான் இருக்கு. ஸோ 151 எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151 எடுத்தாச்சு. அதுல பாருங்க இங்க லாஸ்ட் பாருங்க, திரைத்துறையும் சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, அதுல இருந்து திரைத்துறையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகி இங்க விளங்கினார்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் குருவினா இரண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. திரைத்துறையும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கீழே பாருங்க விளங்கினார்னு சொல்லி முடியும், அது வரைக்கும் குருவினா ரெண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப தேர்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். இப்ப தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் நான்கு எழுதுகன்னு இருக்கு பாருங்க. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 153 இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 153 எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இதுல மேல பாருங்க, சமூக நலத்திட்டங்கள்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கு பாருங்க, அதுதான் இப்ப நம்ம எழுத போறோம். இதுல பாருங்க உழவர்களின் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அதுல இருந்து வழங்கும் திட்டம் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. உழவர்களின் கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுல இருந்து உதவித்தொகை வழங்கும் திட்டம் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆல்ரெடி குருவினா முடிச்சாச்சு. இப்ப சிறுவினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 152 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 152 எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. அதுல பாருங்கன்னா பொன்மன செம்மல்னு சொல்லி ஒரு கட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அந்த எம்ஜிஆர்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தினார்னு சொல்லி முடியும், அது வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எம்ஜிஆர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து கீழே பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தினான்னு சொல்லி ஒரு பேர் ஆக முடியும், அது வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் பாக்கலாம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவைன்னு இருக்கு பாருங்க. இதோட ஆன்சர் 153 இருக்கு. ஸோ 153 அது பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி பணிகள்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கு பாருங்க, அதுதான் அதுல எம்ஜிஆர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா தோற்றுவித்தான்னு சொல்லி முடியும், அது வரைக்கும் சிறுவினா இரண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் சொல்லி ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தான்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் ரெண்டாவது க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ல இவ்வளவுதான் இருக்கு. இப்ப அடுத்த லெசன் பாத்தீங்கன்னா 155 இருக்கும், அறிவுசால் அவ்வையார்னு சொல்லி இருக்கு பாருங்க. இப்ப அந்த லெசன்ல இருக்க புக் பா க்வெஸ்சன் பாக்கலாம். சோ இது வந்து ஒரு கதை தான், சோ தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கணம் கொடுத்திருப்பாங்க, வல்லின மிகும் இடங்களும் மிகா இடங்களும் சொல்லியிருக்கான். இந்த லெசன் வந்து 161 இருக்கும். ஸோ இதுல இருக்க நம்ம புக் பேக் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ புக் பேக் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா 163 இருக்கு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்வரும் தொடர்களை வல்லின மிகும் மிகா இடங்களை என வகைப்படுத்துகன்னு இருக்கான். இதுல பாத்தீங்கன்னா சுட்டி திரிபுன்னு இருக்கு பாருங்க, அது வந்து வல்லின மிகும், சரிங்களா. நான் வரிசையா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்டுக்கு வந்து வல்லின மிகும், செகண்டுக்கும் வல்லின மிகும், அடுத்து வந்து மிகாது, அடுத்து மிகும் மிகும், அடுத்து மிகாது மிகாதுன்னு வரும், அடுத்து மிகும் மிகாது மிகாது. நான் சொன்னதான் ஆர்டர் படி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. எழுதிட்டீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சிறுவினா பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் அவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க சிறுவினா இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க சந்திப்புல எண்டாடுன்னு இருக்கா, அதோட பேஜ் நம்பர் வந்து 161 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 161 எடுத்துக்கிடுவோம். இப்ப 161 எடுத்தாச்சு. அதுல பாத்தீங்கன்னா மேல பாத்துங்க வல்லின மிக வேண்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து இங்க பாருங்க குறிப்பிடுவார்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. வல்லினம் மிகன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி இங்க குறிப்பிடுவாருன்னு சொல்லி முடியும், அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டனோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க, வேற்றுமைகளில் வல்லின மிகும் இடங்களை எழுதுகன்னு இருக்கு பாருங்க. இதோட ஆன்சர் பேஜ் 162 இருக்கு. பாத்தீங்கன்னா 162 எடுத்தாச்சு. அதுல மேல பாருங்கண்ணா இரண்டாம் வேற்றுமை உருவாகியன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆதா, அதுல இருந்து அவனுக்கு பிடிக்கும் சொல்லி முடியுது பாருங்க. அது வரைக்கும் ரெண்டாம் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும் இப்ப பாருங்க தேர்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்க வல்லின மிகா தொடர்கள் ஐந்தென எழுதுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 162 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 162 எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாருங்க நான் சொல்றது மட்டும் இந்த பாயிண்ட் பாயிண்டா எழுதிக்கோங்க. எழுவாய் சொற்களின் சொல்லி ஸ்டார்ட் ஆதா, அதுல இருந்து பிளிரிது வர, அடுத்து வந்து இங்க பாருங்க அதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆதா, அதுல இருந்து சென்றது வர, இன்னொன்னு பாருங்க பெயரச்சன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆதா, அதுல இருந்து பாடல் வர. சோ இந்த இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொன்னது மட்டும் எழுதுங்க, வேற ஒண்ணு எழுத வேண்டாம். அடுத்த பேஜுக்கு பாத்தீங்கன்னா இந்த வினை தொகைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து சுடுசோறு வரைக்கும் எழுதிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து உண்மை தொகைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து வெற்றிலை பாக்குன்னு சொல்லி முடியும், அது வரைக்கும் சரிங்களா. இந்த அஞ்சு பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும்.